வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான், அதோட கண்டினியூவேஷன். நேற்று வந்து ஸ்ட்ரிங்ஸில் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கடுத்து ஜாயின் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் இப்போ நான் சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட் எதுவும் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஜஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் அதை வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்த டாபிக் வந்து நமக்கு லிஸ்ட்டு தான். இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம முன்னாடியே பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் லிஸ்ட்டோட பாட்டாக சொல்லிக்கலாம். நான் லிஸ்ட்டு வந்து எல்லையின் ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது ஏபிசிடின்னு ஆல் ஐட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஃபன் ஒன்று. எனக்கு எஸ்ஸில் நான் ஐஃபனுங்கிறத அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இதை ஜாயின் பண்ணணும். அப்போ நான் வந்து இன்னொரு வேரியபிள் நியூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு எதை ஜாயின் பண்ணோமோ அது டாட் ஜாயின் வித்து எதோட நம்ம கொடுக்குறோமோ அதை கொடுக்குறேன். இப்போது நியூன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசிடி அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டாக வருது. நீங்கள் நியூன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் எஸ்டாய்ட் ஜான் ஆஃப் லைன் கொடுத்தாலே உங்களுக்கு இது வந்து வேலை செய்யும். இதையே வந்து மறுபடியும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம நேற்று பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஸ்ப்ளிட்டன் போட்டு எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணுமோ நீங்கள் அதை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஸோ மறுபடியும் வந்து நியூ டாட் ஸ்ப்ளிட், எனக்கு வந்து ஐஃபன் வச்சு நான் பிரிக்கணும் அப்படின்னா ஐஃபன் வச்சு கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஐஃபோன் இருக்கோ அதெல்லாம் பிரித்து மறுபடியும் உங்களுக்கு அது தனியான பழைய லிஸ்ட்டாக வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ஜாயினுடைய வேலை. இன்னும் வேறு என்னெல்லாம் ஸ்ட்ரிங்ஸில் பார்க்கலாம் அப்படின்னா அப்பர் கேஸாக மாற்றுறது, லோவர் கேஸாக மாற்றுறது. இப்போ வந்து நான் ஏன்றதில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், ஏன்ற வேரியபிளில் ஸ்மால்னு சேவ் பண்ணுறேன். இப்போ இதையே வந்து நான் ஏ டாட் அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்னா இப்போ எனக்கு அது வந்து என்ன கன்வெர்ட் ஆகும்னா அப்பர் கேஸாக மாறும். சிம்லராக வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக், அதாவது கேபிட்டல் லெட்டர், நான் லோயராக அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நான் லோயராக மாற்ற முடியும், ஸ்மால் லெட்டராக மாறும். இல்லை எனக்கு வந்து நான் மிக்சடு கேஸாக எனக்கு வேணும், அப்பரில் இருக்கிறதுலாம் லோயராக மாற்றணும், லோயரில் இருக்கிறதுலாம் எனக்கு அப்பராக மாற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா உங்களுக்காக நான் இன்னொரு ஜஸ்ட்டு இதில் இருக்கிற எக்ஸாம்பிளே தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். மிக்ஸ்டு டாட் ஸ்வாப் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பரெல்லாம் லோயராக மாறும், லோயரெல்லாம் அப்பராக மாறும். ஸோ இதுதான் வந்து ஜாயினில் இருக்கிற நமக்கு அப்ளிகேஷன். ஸோ நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு. லிஸ்ட்டுங்கிறது சி ப்ரோக்ராமில் வந்து அரேன்னு சொல்லுவாங்க, இங்கே லிஸ்ட்டு அரே ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.